हेलो फ्रेंड्स वेलकम टू रानी सोम किचन इनकी नम्बर पाकपो ऐले मीन वर्वल पाकपो मीन वो नया सत् ओमेगा अब कोलेस्ट्रॉल कमी पड़ुद सक अलव कमी पड़ुद सुगर पेशेंट धारा नरेकल मीन वो कुछ वाकू ना सापड़ा इतना चिना चिना मुल मटे मटे नहीं पात सापड़ो टेस्ट रोम ना मीनो टेस्ट इतनी पड़ेद पापम रेसीपी मीन वांगे वो पा क्लीन पड़वा वीटल वो उप ना तेल वाश् पड़ी एको इतना फ्रे की वो ना आची फिश फ्रे मसाल यूस पड़पे इत रोम नसावेंगे सिंपल वीटल उ मिगाई तूल मल तू मिगु तूल को मंजल पड़ी நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து கால் டீஸ்பூன் வர மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணி எதுவுமே நான் இது வரைக்கும் சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் உப்பு மசாலா அப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலா வந்து ரொம்ப கெட்டியா இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கலாம் மசாலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும் அப்பதான் வந்து மீன்ல நல்லா ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இந்த நல்ல கெட்டியான மசாலா வந்து மீன்ல ரெண்டு சைடு நல்லா அப்ளை பண்ணிக்க போறோம் மீன் எல்லாத்துலயுமே நான் ரெண்டு கோடு வந்து கத்தி வச்சு நான் போட்டுருக்கேன் அது ஏன்னா மசாலா வந்து மீனுக்குள்ள போறதுக்காக இந்த மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதோட விலையுமே வந்து ரொம்ப கம்மிதான் கடல் மீனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா முள்ளு மட்டும் நிறைய இருக்கும் அத பார்த்து வந்து எடுத்து சாப்பிடணும் சோ ஒவ்வொரு மீன்லயே இதே மாதிரி மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டு இது குறஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்பதான் வந்து மசாலா எல்லாமே மீனுக்குள்ள இறங்கி இருக்கும் நல்லா மசாலா பொடிச்சுக்கிறோம் மீன் இப்போ மசால் வந்து இந்த நடுவுலயும் நீங்க இந்த மாதிரி உள்ள அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளேயும் அப்ப வந்து மசால் உள்ள நல்லா இறங்கும் இதே மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம மசால் அப்ளை பண்ணி வச்சிரலாம் இந்த மீன் வந்து கண் பார்வைக்குமே ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்க வந்து இது அடிக்கடி நீங்க செஞ்சு கொடுங்க சின்ன பசங்களுக்கு மீன் அதிகமா கொடுக்கறனால அவங்களோட மூளை வளர்ச்சியுமே ரொம்ப அதிகமா இருக்கும் சோ எல்லா மீனுக்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஊற விட போறோம் கொஞ்சம் பொறுமையா நீங்க அப்ளை பண்ணிக்கணும் சைடுலனா முள்ளு இருக்கும் கையில குத்திடாம நீங்க பொறுமையா நம்ம அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சிரலாம் மசாலா வந்து என்னால ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியாது டைம் இல்ல அப்படி நினைக்கிறவங்க குறஞ்சது அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கோங்க இப்போ மீனை வந்து தோசை கல்ல போட்டு எடுத்துக்க போறோம் நீங்க டீப் ஃப்ரை பண்ணனும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தோசை கல்ல தான் பொரிச்சு எடுக்க போறேன் 1 ல இருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எந்த எண்ணெயாலும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானது ஒவ்வொரு மீனா போட்டுக்கோங்க फ्लेम वो कमी पड़ी वोकोम वेगण रे सैडू परिये दोसकल नहीं नालंज मीन वोटेल एक्स्ट्रा वाकू नहीं मीन वो सैल नहीं विटकल अंज निम्स रहा सीक्रे कुमर सैड कु इपी पड़पो स्पून दोस कर वे திருப்பி போட்டுக்கோங்க நீங்க வெறும் தோசை கண்டி மட்டும் வச்சி நீங்க திருப்பி போட்டீங்கன்னா ஒரே சான்ஸ் இருக்கு அதனால ஒரு ஸ்பூனும் தோசை கண்டி வச்சி திருப்பி போட்டுக்கோங்க பாக்கி இருக்கிற மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துறலாம் மீன்ல நடுவுலயே நம்ம மசாலா சேர்த்திருக்கோம் அதனால வந்து ரெண்டு சைடு திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா நடுவுலயும் தோசை கல்ல வச்சி நல்லா குக்க ஆகுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க மீனை எடுத்துறலாம் அப்ப வந்து உள்ளேயும் நல்லா குக்க ஆயிருக்கும் मीन रोस्ट वो रेडिया कंपा रोम नल ट्रे पड़ी पांग ना सुनमी सत्क वो नया चिना पसंगे परियव वाई धारा सापड़ा
கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்டு ஹெல்தி ஃப்ரை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.